வயசு 63, நான் ஹாஸ்டல் வார்டெல்லாம் இருக்கேன். நான் எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி எனக்கு மூளை வியாதி, மூளை தொந்தரவாக இருந்தது. அதை வந்து மேலே வந்து நான் இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் அதை ஒன்றும் எனக்கு வந்து க்யூர் ஆகல. அது எப்படின்னா அந்த வியாதி போயிடும், அப்புறம் திருப்பியும் வந்துடும். ஸோ பர்மனண்ட் ரிலீஃபுங்கிறது எதுவுமே கிடையாது. எனக்கு அப்படி இருக்கும்போது தான் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன், நான் வந்தேன். அப்புறம் எனக்கு அப்பயும் லேசாக ஒரு டவுட் இருந்தது, இது எடுத்தால் இந்த வியாதி வந்து இங்கிலீஷ் மருந்து மாதிரி ஆகுமோ அப்படின்னு. அப்புறம் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க, பாலகுமாரன் சார் சொன்ன மாதிரி உங்கள் வியாதி வந்து உங்களுக்கு வந்து முழுக்க குணம் அடையணுமா இல்லை வேறொரு அடுக்கணுமா அப்படின்னு. எனக்கு அதை பார்த்தோன்னு தான் எனக்கு கான்ஃபிடென்ஸே வந்துச்சு எனக்கு. அப்புறம் சரி ரைட், அப்புறம் நான் உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஹோமியோ கேர் இன்டர்நேஷ்னல் ஜெர்மனி பரிபூர்ணமாக இருக்கு. இப்போ நான் நல்லா இருக்கனால எந்த ப்ராப்ளமும் மூலத்தில் எதுவுமே கிடையாது சார் எனக்கு. அப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து மிஸ்டர் விஸ்வநாத் சார்கிட்ட நான் அப்புறம் வந்து சொன்னேன் சார். அப்புறம் வந்து என்னுடைய காலுக்கு வந்து தசப்பிடிப்பு இருக்குது சார், தசப்பிடிப்பு எடுத்துன்னு அதுக்கும் மருந்து கொடுத்தாரு. அதுக்கும் மருந்து கொடுத்தோன்னா இப்போ கொஞ்சம் வந்து ரிலீஃப் ஆகிடுச்சு. அவர் வந்து சொன்னார் எப்படி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், எப்படி வந்து கேர் எடுத்துக்கணும், அப்புறம் எப்படி பழங்கள்லாம் சாப்பிடணும்னு. He gave very, very detailed description to me, sir. அதான் எனக்கு இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். அப்புறம் இந்த செஸ்டில் இருக்கும்போது கூட இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் கூட இருந்தது, அது கூட இப்போ அந்த மெடிசன் எடுத்ததில் எனக்கு இப்போ பரவாயில்ல சார் எனக்கு. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஹோமியோகேர் இன்டர்நேஷ்னல் தெலுங்கானா தலைமையிடத்துக்கும் திருச்சி தலைமையிடத்துக்கும் என்னுடைய பரிபூர்ணமான பணிவான வணக்கங்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன்.